ஜெயக்குமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் வந்து 7 டேஸ் அப்ளிகேஷனில் நான் வந்து லோன் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கட்டவே இல்லை. ஸோ நான் என் அட்ரஸ் வந்து மாற்றிட்டேன், நான் என்னோடய மொபைல் நம்பரையே மாற்றிட்டேன். இது வந்து போலீஸ் கேஸ் ஆகுமா, ஜெயிலில் வந்து போட்டுருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை பிரதர், போலீஸ் கேஸ்லாம் அது எதுவும் ஆகாது. ஆனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக 7 டேஸ் ஆப்புக்காக வீடு காலி பண்ணியிருக்கீங்கன்னா அது வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்துட்டு 7 டேஸ் அப்ளிகேஷன்காரலாம் வீட்டுக்கெலாம் வரமாட்டான். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பர் மூலயமா தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணதும் ட்ரை பண்ணுவான். ஃபோன் நம்பரை மட்டும் மாற்றினாலே போதுமான ஒன்று தான். கேடி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ மொபிக்விக்கில் வந்துட்டு 2000 ரூபாய்க்கு வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4500 ரூபா எனக்கு வந்து போட்டு வச்சுட்டாங்க. 1 மந்த் தான் நான் கட்டவே இல்லை. மறுபடியும் ரீபேமெண்ட் 4500 ரூபா கேட்குறாங்க. என்னால் வந்து கட்ட முடியல. ஏஜென்ட் வந்து வீட்டுக்கு வருவாங்களா ப்ரோ? கொஞ்சம் அப்படி சொல்லி வந்து மிரட்டுறாங்க. ஏஜென்ட் வருவாங்களா ப்ரோ, ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை, இதில் ஏஜென்ட் வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் ஏஜென்ட் வந்தால் நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஆன்லைனில் எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் பிரதர் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் செட்டில்மெண்ட்டாவது கேட்டு கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து கிளியர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா வச்சிங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் போக இன்னும் அதிகமாகும். அதாவது அமௌண்ட் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு சுமையும் வந்து அதிகமாகிடும். ஏன்னா இப்போ வந்து சின்ன இப்போ 4500 ரூபாய்க்கு வர்றத இன்னும் ஒரு 2-3 மாதம் விட்டானுங்கன்னா அது இன்னும் ஒரு 10000 ரூபா 5000 ரூபா ஆகிடும். அப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இதுவாக கேட்பாங்க. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கிளியர் பண்ணி விட்ருங்க. ஜெயராம் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ வந்துட்டு மணிவியூ கிரெடிட் வி இதனுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கா? ஏன்னா எனக்கு வந்து கால் பண்ணி வந்து கேட்குறாங்க. இந்த அப்ளிகேஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஏஜென்ட்டு தமிழில் தான் பேசுகிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை, இதுக்கு கோயம்புத்தூரில் சென்னையில் இதில் ஆஃபீஸ் இருந்துச்சு, பட் இப்போ வந்து கிடையாது. ஏன்னா வந்துட்டு இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி தான் இவங்க வந்து இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து பர்மனெண்ட் க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ டெம்பரரியாக கூட க்ளோஸ் பண்ணி வைக்கல அவங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. அது கால் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இவங்க ஆஃபீஸை பார்த்திங்கன்னா பெங்களூர் தாங்க. பெங்களூரில் தமிழ் ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊர்லேயே கூட சில டெலிகாலிங்குக்கு கூட வந்துட்டு ஆள் எடுத்து வச்சுருப்பாங்க. கிங் ஆஃப் கிங் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு, 7 டேஸ் அப்ளிகேஷனில் பேமெண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு யூபிஐ ஐடி வந்து தராங்களா? அதை வச்சு வந்துட்டு இவங்களை வந்து போலீஸில் வந்து மாட்டி விட முடியாதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. யூபிஐ ஐடி ஒருவேளை அவனோட பர்சனலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வச்சு தான் வந்துட்டு இப்போ ஏகப்பட்ட வந்துட்டு நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட பர்சனலாக இருந்தால் மாட்டிப்பான். இல்லை பர்சனல் இல்லாமல் வேறு யாராவது இந்த மாதிரி நம்மளாம் ப்ரூஃப் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரூஃபில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட பண்ணுவானுங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா கஷ்டம். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்குள்ளே எந்த ப்ரூஃபையுமே விட்டு வைக்காதீங்க. அவனை சம்மந்தப்பட்டது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கொடுத்து சேர்த்து வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. மை செல்ஃப் கிங் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ 2 இல்லைன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு அதே நம்பரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். 1 மாதத்துக்கு அப்புறம் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் அதில் கால் மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ தவிர, நீங்கள் அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்தால் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணிக்காதீங்க. அப்படியே நீங்கள் தெரியாமல் அட்டன் பண்ணிட்டாலும் நீங்கள் உங்களை மாதிரி வந்து காட்டிக்காதீங்க. உங்கள் பேரை சொல்லி கேட்குறாங்கன்னா அப்படிலாம் யாரும் கிடையாதுங்களே, இந்த நம்பர் நான் இப்போ தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க போதும். சோசியாபாத் பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ ஸ்மால் கிரெடிட் 7 டேஸ் அப்ளிகேஷனில் 5000 ரூபா லோன் எடுத்துட்டேன். என்னால் வந்து கட்ட முடியல. 7 டேஸ் அதாவது ஃப்ரைடே தான் எனக்கு வந்துட்டு டியூ டேட் வருது. ஏதாச்சும் வந்து சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், இது வந்துட்டு நீங்கள் கட்ட முடியலன்னு கிடையாது. நீங்கள் கட்டினாலும் அவன் இப்போ பண்ணுற வேலையை தான் பண்ணுவான். நீங்கள் கட்டாட்டியும் அதே வேலையை தான் பண்ணுவான். ஸோ இவன் இந்த 2 வேலையை மட்டும் தான் பண்ணுவான். நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணிவிட்டு இவனுங்க உங்களை மிரட்டுற ப்ரூஃபை வச்சு சைபர் செக்யூரிட்டி ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க. அதை மட்டும் பண்ணுங்க போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. மன்சூர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, உடனே வீட்டுக்கு விசிட் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. உடனே பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் இவங்க வந்து 1 மந்த்து 15 டேஸ் இந்த மாதிரிலாம் வராங்கன்னு வந்து கேள்விப்பட்டேன். உடனே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆஸ் எ லீகல் படி வந்துட்டு 3 மந்த்து என்பிஓக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. பட் இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷன்லாம் உடனே வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது. ஒரு 15 நாள், ஒரு மாதம் இல்லை 2 மாதம் இந்த மாதிரிலாம் வருவாங்க. மை V3 மெம்பர் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ வந்துட்டு ஏஜென்ட்டு வீட்டுக்கு வருவாங்களா? எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி 4 மணிக்கு வந்து வருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இது வந்து ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான் பிரதர். இதில் வந்துட்டு ஏஜென்ட் வேணால் ஃப்யூச்சரில் எப்போயாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு இவங்களுக்கு பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துட்டு கிடையவே கிடையாது, தமிழ்நாட்டிலையும் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டெம்பரவரி க்ளோஸ் கூட கிடையாது, பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் எப்போயாவது, ஆனால் சான்சஸ் அதாவது வந்துட்டு 100% வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறத விட 1% கூட ஒரு சதவீதம் வாய்ப்பு இருக்குங்க அப்படின்ற மாதிரி வேறு. அதாவது வந்து 100% வரமாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. பட் வந்துட்டு அந்த 1% மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ கிடையாது, ஃப்யூச்சரில் எப்போயாவது.
பாலகிருஷ்ணன் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நானும் வந்துட்டு 7 days அப்ளிகேஷனில் லோன் எடுத்துருக்கிறனானே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கக்கூட வந்துட்டு எனக்கு இன்னும் தைரியம் அதிகமாக வருது, மிக்க நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சூப்பர் பிரதர், பயப்படணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இவனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லீகல் அப்ளிகேஷன் தான், பயப்படாமல் தைரியமாக இருங்க. சாம் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ டாக்கா மால்ன்ற அப்ளிகேஷனில் வந்துட்டு எனக்கு ஒரு இந்திக்காரன் வந்து 3000 ரூபா அமௌண்ட்டு லோன் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு, ஆனால் வந்து 1800 ரூபா தான் போட்டான், 7 நாளைக்குள்ளே 3000 ரூபா வாங்கிட்டான், அதுக்கப்புறம் திரும்ப பேமெண்ட் பண்ணிட்டேன், மறுபடியும் வந்துட்டு இவனுக்கு வந்து பணம் கேட்டு வந்து என்னை மிரட்டுறானுங்க, ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ, இந்த அப்ளிகேஷன் ஃபேக் அப்ளிகேஷன் தானே அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. 7 days உங்களுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக ஃபேக் அப்ளிகேஷன் தான், நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. முதல்ல உங்களோட மொபைல் நம்பர் மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் வச்செல்லாம் லாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எதை பண்ணிங்கனாலே போதும், இந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, தைரியமாக இருங்க. தற்கொலை மீம்ஸ் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, டைம் கேட்டால் கொடுக்குறாங்க ப்ரோ, என்னென்னா ஃபைன் மட்டும் வந்து போட்டுக்கிறாங்க, நம்ம டைம் கேட்டோம்னா அந்த டைம் வந்து கொடுக்குறாங்க, ஃபைனோடு சேர்த்து நம்ம பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டைம் கொடுத்துட்றாங்க, நாங்கள் இனிமேல் கால் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க, நம்ம சொன்ன டைமுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லது பிரதர், ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு இதுதான் வந்துட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ டைம் எக்ஸ்ட்ரா போனாலும் இன்ட்ரெஸ்ட் முன்னப்பண்ண வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ண சொல்லி மிரட்டுறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதாவது அந்த பிரச்சனையிலேருந்து இப்போ கொஞ்சம் மாறிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். சிவா பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ இதே தான் எனக்கு 5 நாளாகவே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க, 666 ரூபா வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் பிரதர், அதன்படியே நீங்கள் வந்துட்டு மெயில் அனுப்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது அவங்க அப்படியே கண்டுக்காமலே போயிடுவாங்க. முதல்ல சிம்பிளாக போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள், அதுலேயே வந்து ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதன் மூலமாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் ஜியோவில் உங்களால் பண்ண முடியாது, ஜியோவுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த சிம்பிளில் பண்ண டீட்டெயிலெலாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணி விடுங்க, அதுவே போதும், கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணி விட்டுருவாங்க. பிரகாஷ் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஹாய் ப்ரோ நான் வந்து கிசத்தில் 10,000 எடுத்திருக்கேன், கிரெடிட் பியில் 18,000 எடுத்திருக்கேன், நான் ரீபேமெண்ட் பண்ணலான்னு பணம் வச்சுருந்தேன், அந்த பணம் பார்த்திங்கன்னா எனக்கு மெடிக்கல் செலவுனால வந்துட்டு செலவாயிடுச்சு எல்லாமே, இப்போ என்னால் கட்ட முடியல, ஏஜென்ட் வந்து வீட்டுக்கு வருவாங்களா, எப்போ வீட்டுக்கு வந்து வருவாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இதில் ஏஜென்ட்டை பார்த்திங்கன்னா 15 நாள்லேருந்து உங்களுக்கு, அதாவது நீங்கள் லோன் கட்டாமல் விட்டு 15 நாள்லேருந்து உங்களுக்கு ஒரு 30 நாள் இல்லை 45 நாள் 3 மாதம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணால் வந்துட்டு வருவாங்க பிரதர், ஏன்னா ரிஜிஸ்டர்ட் அப்படின்றதுனால இது நம்ம சரியாக சொல்லவே முடியாது, ஆனால் ரூல்ஸ் அண்ட் பிரகாரம் வந்துட்டு உங்களுக்கு என்பிஏ மூவ் ஆனால் தான், அதாவது வந்துட்டு 3 மாதம் கழித்து தான் வரணும். பட் இந்த ஆப்லலாம் அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறதில்ல, அவங்க முன்னாடியே பிஃபோராகவே விசிட் பண்ணிடுறாங்க, 1 மாதம் மேக்ஸிமம் 1 மாதம் வரமாட்டாங்க. சங்கர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, மறுபடியும் எப்படி ப்ரோ ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர் இதில் பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு இருக்கும், நீங்கள் வேணும்னா எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்துட்டு உங்களுக்கு எப்படி ரீசார்ஜ் எப்படி வந்துட்டு மறுபடியும் ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறேன். அப்படி இல்லைனா அவங்களோட அஃபிஷியலோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு பேசினாலே போதும், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும், அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு நீங்கள் மெயில் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க லிங்க் அனுப்புவாங்க, அதன் மூலமாக கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். சக்தி பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஹாய்னா நான் வந்து ஸ்டாஷ்மேனில் 60,000 ரூபா வந்துட்டு லோன் எடுத்திருந்தேன், எனக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லாம் கிரெடிட் ஆகிடுச்சு, 10 மாதம் வந்து போட்டிருந்தாங்க டென்யூர் டேட்டு, ஆனால் வந்துட்டு எனக்கு 25/2/2023 வந்துட்டு எனக்கு வந்திருக்கு, என்ன மீனிங் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கீங்க. லோன் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வந்துட்டு நீங்கள் இஎம்ஐ டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பிரதர் இதில் வந்துட்டு ஒரு சில டீட்டெயில் தேவை, உங்களுக்கு வந்து அமௌண்ட் எப்படி கிரெடிட் பண்ணி விட்டாங்க, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பிடிச்சிருக்காங்களா இல்லை பிடிக்காமல் இருக்காங்களா, ஏன்னா இவங்க வந்துட்டு அந்த ப்ராசஸிங் ஃபீஸை கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த 25th உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதனால் எனக்கு அந்த டீட்டெயில் மட்டும் எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். பிரதர் யூஎன் சாங் லவ் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, ப்ரோ ஃபஸ்ட்டு லோன் பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா வாங்கி ரீபேமெண்ட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் லோன் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா வந்துட்டு வாங்கியிருக்கேன், ரிவைவலிங் லைன் கிரெடிஸ்ட்டு 2 இயர் போட்டிருக்கேன், புரியல பிரதர் எனக்கு, இது எனக்கே புரியல பிரதர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், அதெல்லாம் எனக்கு அங்கே வந்துட்டு வாய்ஸ் டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். பிரதர் செந்தில் பிரதர் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, 15 நாள் அப்ளிகேஷன் வந்துட்டு லீகல் அப்ளிகேஷனா இல்லை இல்லீகல் அப்ளிகேஷனா, ஏன்னா என்னோடய டேட்டாவை எடுத்துகிட்டு என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கெலாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லீகல் அப்படின்றத விட வந்துட்டு இது 15 days லீகலாக அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது, பட் அது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாக இருக்கும், இல்லை யாருக்குடையாவது வந்துட்டு டையப் வச்சதான் வச்சவங்களாம் இருப்பாங்க. ஸோ மேபி அது வந்துட்டு ரிஜிஸ்டர்டு அந்த லைனில் தான் வரும்,
இது நம்ம நார்மலாக ஆர்பிஐ அப்ரூவ்டுனா அது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மினிமம் 3 மந்த்லேருந்தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஆர்பிஐ அப்ரூவ்டுன்றதை விட இது ஆர்பிஐ அப்ரூவ்டில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து டைப் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இல்லீகல் அப்படின்றது கிடையாது. இப்போ நார்மல் 7 டேஸ் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுவே இல்லீகல் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தட்ட கைமத்தாக வாங்குகிறோம், அந்த பணத்தை வந்துட்டு நம்ம திரும்ப வந்துட்டு இது பண்ணுறோம், ஒரு 2 நாளில் கூட ஒரு நாளில் கூட அப்படின்ற மாதிரி நம்ம பேசி வாங்கிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான். பட் ஆனால் இது இவனுங்க பணத்தை வந்து கேட்குற விதம் தான் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்துட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பரை வச்சு அந்த டீட்டெயிலாக எடுக்கிறது அதெல்லாம் வந்து ரைட்டான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ராங் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைனா இது சம்மந்தப்பட்ட கம்பெனியில் நீங்கள் தாராளமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.